ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு கவுனி அரிசியை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாம் வாங்க. இது வந்து சக்கரை பொங்கலை விட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க. இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இதயம், மூளை, நரம்புக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. நார்ச்சத்து, இரும்பு சத்து நிறைய இருக்குது. அதை வந்து ஒரு ரெசிபியாக செஞ்சு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் கவுனி அரிசியை நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. அதை வந்து நல்லா 2-3 டைம் கழுவி நல்ல தண்ணி ஊற்றி ஓவர் நைட் வந்து சோக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஊற வச்ச அரிசியை வந்து நம்ம மறுநாள் வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து கருப்பு கவுனி அரிசி குருணை தான் எடுத்திருக்கேன். ஒரு கப் அரிசிக்கு வந்து 4 கப் தண்ணி சேர்க்கணும். ஊற வச்ச தண்ணியை வந்து ஒரு கப் வடிகட்டி சேர்த்துருக்கேன். 3 கப் வந்து நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு கப்புக்கு 4 கப் கரெக்டாக இருக்கும். இது வந்து குக்கரில் வெயிட் போட்டு 7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குருணங்கவும் 7 விசிலில் வெந்துருச்சு. அரிசி அப்படிங்கும் பொழுது ஒரு 9 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது நார்மல் ரைஸ் மாதிரி சீக்கிரம் வேகாது, கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ ஒரு கப் தேங்காய் விழுது எடுத்துருக்கேன். இது வந்து தேங்காய் பாலாகவும் சேர்க்கலாம். நான் எப்போ விழுது தான் சேர்ப்பேன், அதனால தேங்காயை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. 3/4 கப் ஜீனி எடுத்துருக்கேன். தேவையான அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா குழைவாக வெந்துருச்சு பாருங்கள். நல்லா குழைவாக வந்து குருணை வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து இதை திருப்பி வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுக்கிட்டு வந்து 3/4 கப் சுகர் சேர்த்துக்கலாம். 3/4 கப் சுகருங்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சுகர் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா 1/2 கப் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ ஜீனி சேர்த்ததுக்கப்புறம் விழுதையும் தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். திப்பி திப்பி இல்லாட்டி பாலும் சேர்க்கலாம். ஆனால் விழுது சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்தோம்னா சுவையான கருப்பு கவுனி அரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுவையாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு கவுனி அரிசினா என்னென்னே தெரியாமல் இருக்குது. பெண் குழந்தைங்களுக்கு இடுப்புக்கெலாம் ரொம்ப வலுவானது. அதனால் அதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அபி ஆரோக்கிய சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.